வணக்கம் இந்து உறவுகளே. இன்றைய பதிவு வந்து ஊடகத்தை பற்றி கொஞ்சம் நான் பேசணும்னு நினச்சேன். ஊடகங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பான ஊடகங்கள், ஊடக நிகழ்ச்சிகள், 20 ஆண்டுக்கு பிந்தைய இப்போ தற்போதைய ஊடகங்கள், ஊடக நிகழ்ச்சிகள். அதாவது ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்கணும். ஊடகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, யார் தவறு செய்தாலும் அதை கண்டிக்கும் தட்டி கேட்கும் உரிமை உண்டு. யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து ஆர்டிக்கிளாக எழுதலாம், ஆர்டிக்கிளாக 4 பேர் படிக்க வைக்கலாங்கிற ஒரு நியாயம் இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி பத்திரிகைகள், அதாவது ஒரு நல்ல பத்திரிகைகள், நல்ல நடுத்தரமான பத்திரிகைகள், யாருக்கும் யார் தவறு செய்தாலும் யார் தவறு அளித்தாலும் உடனே சுட்டி காட்டக்கூடிய பத்திரிகைகளாக இருந்தது. அப்போ புலனாய்வு இதழ்களில் பார்த்திங்கன்னா தராசு இருந்தது, ஜூனியர் விகடன் இருந்தது, அப்புறம் நக்கீரன் வந்தார். தராசும் ஜூனியர் விகடனும் ஒரு நல்ல சர்க்குலேஷன் ஆகிற பத்திரிகைகளாக இருந்தது. ஏன்னா நடுத்தரமான தராசு, அந்த தராசு மாதிரியே நடுத்தரமான யார் தவறு செய்தாலும் ஒழுங்காக கரெக்டான ஒரு ஆன்சர் தரதா மக்கள் படிக்க வைக்கிறதா இருந்தது. தராசு மக்கள் மன்றம்னு சொல்லிட்டு ஒரு மன்றம், நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆசிரியர் சாம். அப்புறம்தான் வந்தார் எங்கள் அண்ணே கோவால், நக்கீரன்கிற பேரோட பயங்கரமான புலனாய்வு புலி அவர். ஆனால் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் போக போக மஞ்சள் பத்திரிகை மாதிரி செய்திகள் போட ஆரம்பித்தார். அதாவது ஒரு தனி மனிதனோட அந்தரங்கங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை மிரட்டி பணம் கேட்குறது. அவன் பணம் கொடுத்துட்டான்னா அவனை பற்றின தகவல்கள் அப்படியே நின்றும், அவன் பணம் கொடுக்கலன்னா வெளியில் வந்துடும். அவங்க வந்து எப்படின்னா, அது திமுகவோட வளர்ப்பு அப்படி தான் இருக்கும். கண்ணா பின்னாடு, அதாவது என்னென்ன இப்போ காஞ்சிபுரத்தில் போய் பணம் கேட்டிருக்காங்க, பணம் கொடுக்கலன்னா காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர் அரெஸ்ட் பண்ணப்போ எப்படியெல்லாம் மோசமாக எழுதுனாங்க தெரியுமா, மிக கேவலமாக எழுதுனாங்க. அந்த நக்கீரன் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனோட மேட்டை எடுத்துக்கிட்டு, வீரப்பன்கிட்ட இருந்து எவ்வளோ அடிச்சிருப்பார், என்ன வாங்கியிருப்பாருங்கிறத பற்றி ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்து நித்யானந்தாவை பற்றி எழுதினார். எல்லாத்த பற்றியும் நான் ஒரு விஷயம், இந்த ஜக்கி வாசுதேவை பற்றி எழுதினார். ஆனால் பால் தினகரனையோ அந்த கோஷ்டியை பற்றியோ இதுவரைக்கும் ஒரு ஆர்டிக்கல் கூட போட்டதில்லை. அதேமாதிரி சின்ன குத்து ஊசின்னு ஒருத்தர் அதில் ஆர்டிக்கல் எழுதுவார், ஹிந்து கடவுள்களை கேவலப்படுத்துகிற நோக்கத்தில் எழுதுவார். ஆனால் மற்ற மதங்களில் என்ன தவறு நடந்தாலும் அன்னி மீச கோவால் கண்டுக்க மாட்டார். தினம் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில் தினமலர் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல பத்திரிகையாக இருக்குது. தினமணி கூட வாங்கிட்டாங்க, அது தினமணியின் பங்குகள் வாங்கப்பட்டு விட்டன, ஜூனியர் உடனோட பங்குகள் வாங்கப்பட்டு விட்டன. நல்ல வேலை தூர்தர்ஷன் மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால அதில் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நடுநிலைமைங்கிறது தூர்தர்ஷன் இருந்த வரைக்கும் இருந்தது. என்றைக்கு இந்த சன் டிவி வந்தானோ அன்றைக்கே நடுநிலைமை போச்சு. எல்லாத்தையும் அந்த மெகா தொடர் பார்த்து ஒப்பார் வைக்கிற தொடர்களாக போட்டு பெண்களை எல்லாம் வந்து அந்த இடியட் பாக்ஸில் உட்கார வச்சுட்டு இப்போ தான் பெண்கள் கூட கொஞ்சம் திரும்பி வந்திருக்காங்க. இந்த மெகா தொடர் பார்க்குறது கம்மியாக இருக்குது. டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரு நக்கீரன் மாதிரி பத்திரிகைகளை நம்ம வாங்கி படிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. புலனாய்வெல்லாம் கிடையாது, ஏதோ கை காசு எவன் காசு கொடுக்குறான்னு அவனை பற்றி எழுதிட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி ஊடகங்கள், இந்த தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டியன்னு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அந்த டிபேட்டில் கூட ஒரு நியாயம் இருந்தது, இன்றைக்கி அதையும் வாங்கி போட்டாங்க. அது எப்படி எழுதுகிறாங்கன்னா, திமுகவுக்கு சாதகமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுது. திமுக பண்ண ஃப்ராடுத்தனத்தை பற்றி எவனும் எழுதலை. எவ்வளோ வந்து மலமுழுகி மகாதேவன் இருக்கிறப்போ நக்கீரன் அதை பற்றியெல்லாம் பற்றி ஆர்டிக்கல் எழுதினாரா? இன்றைக்கி ஊடக தர்மம், ஊடக நடுநிலை எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இன்றைக்கி வந்து என்றைக்கு 6 மணிக்கு நல்ல மங்களகரமான நேரங்களில்
ஒரு ஒப்பாரி நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அன்றைக்கே வீடும் போச்சு நாடும் போச்சு. அதே மாதிரி சன் டிவி, விஜய்ஸ்ரீ, விஜய் டிவி, அப்புறம் இந்த டிவிகள் என்றைக்கு கட்சி சார்பாக ஒவ்வொரு ஊடகங்கள் வந்ததோ அன்றைக்கி எல்லாமே போச்சு. கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரன் என்ன தப்பானாலும் அது வெளியில் கொண்டு வர மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் லயல காலேஜு, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் தத்திக அவங்களோட பேச்சு இதுதான், நல்ல பேச்சு, நியாயமான பேச்சு எதுவும் இல்லை, வெட்டி பேச்சு வீணாக போச்சா தான் எல்லாமே இருக்குது. அதாவது மக்களே, அதாவது நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கணும், நல்ல விஷயங்கள் பார்க்கணும், நல்லது சிந்திக்கணுங்கிற எண்ணமெல்லாம் மாறி போய் இன்றைக்கி நம்ம எதை திறந்தாலும் உண்மை மறைக்கப்படுது, பொய்யை மட்டும்தான் எழுதுகிறான். ஊடகங்கிறவன் தினமலர் இந்த ரிப்போர்ட்டர் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு நல்ல நல்ல செய்திகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்து மதத்தின் ஆதரவாளராக இருக்காங்க, அது பாராட்டுக்குரிய பத்திரிகையாக இருக்குது. குமுதம் விட்டால் இந்த கொஞ்ச நாள் குமுதம் மாறிடு, இவனுங்க ஆட்சிக்கு வந்தாலும் குமுதத்தையும் வாங்கி போடுவானுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஊடகங்கள் கொடுக்குற செய்திகளை, தூர்தர்ஷன் செய்திகளை பார்க்கலாம், தினமலர் பத்திரிகை படிக்கலாம், எல்லாம் அதையெல்லாம் மீறி இந்த வாட்டி தேர்தலில் கொஞ்சம் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. உங்களோட ஓட்டு ஒவ்வொரு ஓட்டையும் விற்காதீங்க. வருவாங்க மாறி மாறி, திருடர் முன்னேற்றக்கழகம் முன்னாடி வருவான், என்ன எத்தனை கோடி இறக்குறான்னு தெரியல. யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, உண்மைக்கும் தர்மத்துக்கும் ஓட்டு போடுங்க. நீங்கள் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற ஊடகங்களெல்லாம், அது பத்திரிகையாகட்டும், பேப்பராகட்டும், டிவி ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்க்குறத நிப்பாட்டினாலே அவங்க டிஆர்பி ரேட் குறையும், இந்து தர்மங்கள் வந்து வெளியில் தெரியும். ஹிந்துன்னா ஒரு உன்னதமான ஒரு சனாதன மதம்ங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். இந்த பால் தினகரனை பற்றி யாராவது பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்ன வரைக்கும் பால் தினகரனோட அந்த 1000 கோடி வரி ஏய்ப்பை பற்றி எந்த ஊடகமும் இன்ன வரைக்கும் வாயை திறக்கலை. தினமலரில் மட்டும் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, அது தவிர வேறு எந்த ஊடகத்துலேயும் ஒரு நல்ல தகவல் வரல. எல்லோரும் வாட்ச் பண்ணுவோம், இதிலே நமக்கு தெரியும், என்ன தெரியும், சிறுபான்மையோர் போர்வையில் என்னென்ன யார் யார் பால் தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கோம். அவங்களையெல்லாம் நம்ம புறக்கணித்து நம்ம பத்திரிகைகள் தர்மத்தை போதிக்கிற பத்திரிகைகள், நடுநிலைமையான பத்திரிகைகள் வாங்கி படிங்க, நல்ல விஷயங்கள் கேட்டுக்குங்க. ஆனந்தவிடன் ஜூனியருடன் நீங்கள் மண்ணாக போச்சு, அது நான் புத்தகங்கள் வாங்கிறது நிப்பாட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் பாலசுப்ரமணியம் போனதுக்கப்புறம் அந்த புத்தகத்தோட தரம் குறைய ஆரம்பிச்சிது, அது வாங்குறதே நான் நிப்பாட்டிட்டேன். நீங்கள் நல்ல பத்திரிகைகள் வாங்கி படித்து நல்ல யோசனை பண்ணி சிந்தித்து செயல்படுங்கன்னு இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கேன். ஜெய்ஹிந்த்.